ஹாய் காய்ஸ், ஃபைத்தாலை தொடரில் இன்றைய தினம் நாம் டூகேட் நூலின் 152 எண்ணில் காணப்படும் புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். 2022 2.25 லட்சம் பேர் இந்திய குடியுரிமையை துறந்து வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இனி இந்தியாவின் குடிமக்கள் அல்ல. இவர்கள் நல்ல வாய்ப்புகள், தரமான சுகாதார அமைப்பு, உயர்தர கல்வி போன்றவற்றிற்காக சென்றிருக்கிறார்கள். இவர்கள் பணக்காரர்கள், 8.2 கோடிக்கு மேல் வருமானம் உள்ளவர்கள், ஹை நெட்வொர்க் இன்டிவிஜுவல்ஸ், சுரக்கமாக HNIS என்று அழைக்கிறார்கள். இது இப்படி இருக்கையில் தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்களை நோக்கி ஏராளமான கூலி தொழிலாளர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது இன்று பெரிய அரசியல் பிரச்சனையாக தமிழ்நாட்டில் எழுந்துள்ளது. அவர்களை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. மேலும் உள்நாட்டு போர்க்கலவரங்கள் நடந்து வரும் சிரியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறார்கள். அவர்கள் தங்கள் நாட்டுக்குள் உள்நுழைவதை அந்நாடுகள் தடுக்க முயற்சி எடுத்துள்ளது. அதே வேளையில் பணக்காரர்களை இந்த நாடுகள் வரவேற்கின்றன என்பதை நாம் அறிந்திருத்தல் நன்று. எல்லோரையும் குடியமர்த்த முடியாது என்ற விவாதங்களும் ஐரோப்பிய நாடுகளில் உருவாகி உள்ளன. தேர்தல்களை நிர்ணயிக்கும் காரணியாக புலம்பெயர்தல் மாறியிருக்கின்றது. இதை பற்றி திரு அவை என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிந்திருத்தல் சிறந்தது. பணக்கார நாடு, ஏழை நாடு என்ற பிளவுகள் அதிகரித்து கொண்டு வருவதை நாம் அறிந்தோம். பணக்காரர்கள் மிகவும் பணக்காரர்களாகவும், ஏழைகள் மிக மோசமான ஏழைகளாகவும் மாறிக்கொண்டு வருகிறார்கள். ஏழை நாடுகளிலிருந்து மக்கள் நல்ல தரமான சுகாதாரமான வாழ்விற்காக பணக்கார நாடுகளுக்கு செல்கின்றார்கள். இங்கு அவர்களை நடத்தும் விதத்தில் பாகுபாடுகள் உள்ளன. பணக்கார நாடுகளுக்கு பயன் சேர்க்கும் வகையில் உயர்தர கல்வி பயின்றோ தொழிலதிபர்கள் ஆகியோர் வரவேற்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். இத்தகைய போக்கானது சரியானது அல்ல என்று திரு அவை நமக்கு வலியுறுத்துகிறது. மேலும் வேலை தேடி செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்களை மனித மாண்புடன் நடத்த வேண்டும். அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவது தவறானது. அவர்களும் மற்ற மனிதர்களைப் போல சமமான மாண்புமிக்கவர்கள். ஆண்டுதோறும் டிசம்பர் 18 தேதியானது உலகளாவிய புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளுக்கான செய்தியை திருத்தந்தை அளித்து வருகிறார். 2022 செய்தியில் திருத்தந்தை பின்வரும் கருத்துக்களை பதிவு செய்கிறார். இவ்வுலகில் வாழும் நாம் பயணிகள், விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்யும் மக்களின் கூட்டம். வத்திக்கான் திருச்சங்கமானது திரு அவையை பயண திரு அவை என்று அழைக்கிறது. எபிரேயர் 13:14 இறைவார்த்தை, நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகும் நகரையே நாம் நாடி செல்கிறோம் என்று கூறுகிறது. இவ்வாறு வரப்போகும் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்யும் நம் நடுவே விண்ணரசு உள்ளது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உங்கள் நடுவே விண்ணரசு செயலாற்றுகிறது. அதாவது விண்ணரசின் விழுமியங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்கனவே விண்ணரசின் இனிமையை சுவைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வினிமை விண்ணரசில் நிறைவு பெறும். ஆகையால் விண்ணரசின் விழுமியங்களாக இருக்கும் அன்பு, நீதி, இரக்கம் போன்றவற்றை நம்முடைய வாழ்வில் நாம் செயலாக்க வேண்டும். இயேசு, அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று இறுதி தீர்ப்பு பற்றிய உரையில் கூறுகிறார். இவ்வுலகில் பயணிகளாக இருக்கும் நாம் அந்நியர்களையும் அறியப்படாதவர்களையும் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அந்நியர்களை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு அன்பு காட்டுதல், அவர்களோடு நேர்மையோடு நடந்து கொள்ளுதல், அவர்களுக்கு இரக்கம் காட்டுதல் ஆகிய அனைத்தும் இயேசுவின் கட்டளைகளின் பகுதியாக இருக்கின்றன. இத்தவக்காலத்தில் பின்வரும் இறைவார்த்தையை மனதில் கொண்டு செயல்படுவோம். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடக்கு கொடுப்பதும், தங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. மற்றுமொரு அத்தியாயத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.